யுஎஃப்சி ஹெவி வெயிட் சாம்பியன் ஜான் ஜோன்ஸ் நெக்ஸ்ட் யாரை ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ஒப்பீனியனை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜான் ஜோன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டீபே கூட தான் வந்து சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் வந்து பண்ண போறதா வந்து ரொம்ப நாளாவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் ஸ்டீபே மே வச்சு தான் யுஎஃப்சி 295 கேன்சல்டு மெயின் ஒன்ட்டா இருந்தது. அந்த ஃபைட் வந்து ஜோன்ஸுக்கு வந்து ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த இயர்க்குள்ள வந்து ரீஷெட்யூல் ஆகிற மாதிரி இருக்கு. இன்டர்ம் ஹெவி வெயிட் சாம்பியன் டாம் ஆஸ்பினாலுமே ஜான் ஜோன்ஸ் ஃபைட் பண்றதுக்கு நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா ஜான் ஜோன்ஸ் வந்துட்டு ஸ்டீபே தான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. டேனா ஒயிட்டுமே ஜோன்ஸ் வர்சஸ் ஸ்டீபே தான் கண்டிப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. லைட் ஹெவி வெயிட் சாம்பியன் அலெக்ஸ் பெரேரா இன்டர்ம் ஹெவி வெயிட் சாம்பியன் டாம் ஆஸ்பினால வந்து இன்டர்ம் சாம்பியன்ஷிப்புக்கு ஹெவி வெயிட் டிவிஷன்ல ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த ஃபைட் வந்து இப்ப வரைக்குமே புக் ஆகல. யுஎஃப்சி 304 வந்து மான்செஸ்டர்ல வேற ஒரு பேப்பர் வியூ நடக்குது. மோஸ்ட்லி வந்து டாம் ஆஸ்பினால் லியான் எட்வர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே மெயின் ஒன் கோமெயின் அவுட்ல ஃபைட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் டாம் ஆஸ்பினால் இந்த ஃபைட் மட்டும் புக் ஆயிருந்ததுன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பும் இன்டர்ம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பும் யூனிபிகேஷன் பண்ற மாதிரி ஒரு ஃபைட்டா தான் இருந்திருக்கும். ஜான் ஜோன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டீபே ஃபைட்டுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆக போறாரா இல்ல இன்னொரு ஃபைட் எடுப்பாரா டாம் ஆஸ்பினால் ஃபேஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கஷனே போயிட்டு இருந்தது. இப்ப சடனா பாத்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ் வந்துட்டு ஸ்டீபே ஃபைட்டுக்கு அப்புறம் நான் அலெக்ஸ் பெரேராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அலெக்ஸ் பெரேராவை ஏன் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அலெக்ஸ் பெரேராவுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கும்போது அவர் வந்து யுஎஃப்சியோட ஃபர்ஸ்ட் 3 டிவிஷன் சாம்பியன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அலெக்ஸ் பெரேரா வந்து வின் பண்ணிட்டா அவரை வந்து நீங்க கோட்டா கன்சிடர் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் வந்து அவர் வந்து ஒரு ட்வீட்டா போட்டிருக்காரு. ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் அலெக்ஸ் பெரேரா எம்எம்ஏவோட பிக்கஸ்ட் ஃபைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜான் ஜோன்ஸ் சொல்றாரு. ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் அலெக்ஸ் பெரேரா கண்டிப்பா ஒரு பிக் ஃபைட் தான், ஏன்னா ரெண்டு பேருமே பிக் நேம்ஸ் இந்த ஸ்போர்ட்ல. ஆனா இந்த ஃபைட் வந்து லைட் ஹெவி வெயிட் டிவிஷன்ல நடந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா ஜான் ஜோன்ஸ் தான் லைட் ஹெவி வெயிட் டிவிஷனோட கோட். அதுக்கப்புறம் வந்து அந்த டிவிஷன் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்ல. இப்ப அலெக்ஸ் பெரேரா தான் அதை வந்துட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. அப்படி பார்க்கும்போது அந்த டிவிஷன்ல அது நடந்திருந்தா அந்த ஃபைட் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா ஜான் ஜோன்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து லோவர் டிவிஷன்ல போய் ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஹெவி வெயிட் டிவிஷன்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்டர் ஹெவி வெயிட் சாம்பியனா டாம் ஆஸ்பினால் இருக்கும்போது அவரை நெக்ஸ்ட் ஃபைட் பண்ணாம அலெக்ஸ் பெரேராவை வந்து சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண வைக்கிறது வந்துட்டு சுத்தமா நியாயமே இல்லாத மாதிரி இருக்கும். ஜான் ஜோன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனா வந்து இன்னும் ஒரு சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் கூட பண்ண முடியல, ஏன்னா இன்ஜுரியில இருக்காரு. அதுவே நம்ம டாம் ஆஸ்பினால் பார்த்தோம்னா இன்கேஸ் யுஎஃப்சி 304 மான்செஸ்டர் பேப்பர் வியூல இன்டர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா ஜான் ஜோன்ஸ்க்கு வந்துட்டு பயங்கரமா கிரிட்டிசிசம் வரப்போகுது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி டாம் ஆஸ்பினால் ஃபைட் வந்து அவாய்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல டாம் ஆஸ்பினால் இன்கேஸ் இன்டர்ம் சாம்பியன்ஷிப் வந்து டிஃபெண்ட் பண்ணாருன்னா ஜான் ஜோன்ஸ்க்கு இன்னுமே கிரிட்டிசிசம் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிரும். ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனா ஜான் ஜோன்ஸ் ஒரு சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் கூட பண்ணல, ஆனா ஒரு இன்டர்ம் ஹெவி வெயிட் சாம்பியன் வந்துட்டு டிஃபெண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இன்னுமே வந்து ஜான் ஜோன்ஸ்க்கு வந்து கிரிட்டிசிசமும் ஜாஸ்தி ஆகும், ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகும். ஜூலை எண்ணில் வரப்போற மான்செஸ்டர் பேப்பர் வியூல வந்து டாம் ஆஸ்பினால் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பெரேராவோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் வந்து ஆங்கிலேயாவை தான் வந்து ஃபைட் பண்ண போறாரு. அந்த ஃபைட் நியூஸ் வந்து எப்ப வேணா வரலாம். ஜான் ஜோன்ஸ் வந்துட்டு ஸ்டீபேவை இந்த ஈரன்குள்ள வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் முடிஞ்சாதான் அடுத்து அவங்க யாரை ஃபைட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து டிஸ்கஷனே பண்ண முடியும். இது மட்டும் இல்ல, ஜான் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவரோட லெகசி தான் முக்கியம், அதனாலதான் வந்து ஸ்டீபே ஃபைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. டாம் ஆஸ்பினால் ஃபைட் வந்து ஏன் அவர் வந்து எடுக்க மாட்டேன்னு கேட்டதுக்கு அந்த ஃபைட்ல வந்து அவருக்கு என்ன பெருசா கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்னமோ ஒரு வகையில நியாயம் தான். அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஜோன்ஸ் வந்து என்னதான் டாம் ஆஸ்பினால டிஃபீட் பண்ணாலும் அவருக்கு அதுல ஒரு பெரிய வேல்யூவே கிடைக்க போறது இல்ல. ஆனா டாம் ஆஸ்பினால் மட்டும் ஜான் ஜோன்ஸை டிஃபீட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிருச்சுன்னா டாம் ஆஸ்பினால் வந்து வேற லெவல ஒரு ஸ்டார் ஆக முடியும். எனக்கு என்ன வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்ததுன்னா அவர் ஸ்டீபே ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து ஒன்னா ரிட்டையர் ஆயிருவேன் இல்லைன்னா இன்னும் ஒரு ஃபைட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு ஃபைட் வந்து அவர் டாம் ஆஸ்பினால் அப்படிங்கறத சொல்லாம அலெக்ஸ் பெரேராவை ஃபைட் பண்ணணும் நினைக்கிறத வந்து கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு இன்டர்ன் சாம்பியன் வந்து அந்த டிவிஷன்லயே இருக்கும்போது அவரை ஃபைட் பண்ணாம எதுக்கு வந்து இன்னொரு கீழ இருக்கிற டிவிஷன் இருக்கிற ஃபைட்டர் வந்து கால் அவுட் பண்றாரு அப்படிங்கிற கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் ஸ்டீபே ஃபைட் யுஎஃப்சி 295 நடந்திருந்தா ஓரளவுக்கு ஃபேன்ஸுக்குமே அது ஒரு நல்ல ஃபைட்டா தெரிஞ்சிருக்கும். அதை இவ்வளவு டிராக் பண்ணி மறுபடியும் ரீஷெட்யூல் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து அந்த ஃபைட்டுக்கு எக்ஸைட் ஆவாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் தான். அது மட்டும் இல்ல, அவர் வந்து இதை வந்து ஒரு லெகசிக்காக ஃபைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பா அவர் வந்து ஆஸ்பினாலையும் ஃபைட் பண்ணாதான் வந்து சூப்பரா இருக்கும். ஜான் ஜோன்ஸ் இன்கேஸ் வந்து ஆஸ்பினாலையும் டிஃபீட் பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அலெக்ஸ் பெரேராவை ஃபைட் பண்றதை பத்தி அவர் கண்டிப்பா யோசிக்கலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி நீங்க பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பெரேரா பயங்கர ஆக்டிவா இருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஜான் ஜோன்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்டிவா இருப்பாரா அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியல. ஏன்னா இப்ப நினைச்சா கூட யுஎஃப்சி வந்துட்டு அலெக்ஸ் பெரேரா வர்சஸ் டாம் ஆஸ்பினால வந்து இன்டர்ம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு வந்து புக் பண்ண முடியும். ஆனா ஜான் ஜோன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர் கூட மேட்ச் அப் பண்றதா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்க போது. ஏன்னா வந்து ஜான் ஜோன்ஸ் கிட்ட எப்பயுமே அந்த டைமிங் இஷ்யூ இருக்கு. அவர் ரொம்ப ஆக்டிவான ஃபைட்டர் எல்லாம் கிடையாது, டைம் எடுத்துதான் வந்து ஃபைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அலெக்ஸ் பெரேரா பயங்கர ஆக்டிவா வந்து ஃபைட் பண்ணிருக்காரு.
ரியலிஸ்டிக்கா ஜான் ஜோன்ஸ்க்கு இந்த ஃபைட்ஸ் எல்லாமே வந்து புக் ஆகணும்னா இப்ப நான் சொல்ல போற டைம் லைன்ல வந்து அவர் ஃபைட் பண்ணியே ஆகணும். ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் ஸ்டிபே ஃபைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து ஒரு மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அந்த பேப்பர் வியூ நடக்கும், அதுல வந்து அவங்க ஃபைட் பண்ணியே ஆகணும். மற்ற பேப்பர் வியூஸ் எல்லாம் வந்து வேற ஃபைட்டர்ஸ் கண்டிப்பா வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. மேடிசன் ஸ்கொயர் கார்டன் வந்து ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் ஸ்டிபே வந்து புக் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபைட்ல வந்து எம்எம்ஏ கோட்டான ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் ஹெவி வெயிட் கோட்டான ஸ்டிபே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃபைட்டோட பில்டப் இருக்கும். இதுல வந்து ஜான் ஜோன்ஸ் வின் பண்ணிட்டாருன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல்லையோ மேலேயோ ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் டாம் ஆஸ்பினால் சாம்பியன்ஷிப் யூனிஃபிகேஷன் ஃபைட் நடக்கும். இதுலயும் இன்கேஸ் வந்து ஜான் ஜோன்ஸ் வின் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் அலெக்ஸ் பெரேரா அப்படிங்கிற ஃபைட்டை வந்து பில்டப்பே பண்ண முடியும். அந்த ஃபைட் வந்து கண்டிப்பா அந்த டைம்ல நல்லாவே பில்டப் பண்ண முடியும். அது ஏன்னா அலெக்ஸ் பெரேரா பயங்கர ஆக்டிவா வந்து ஃபைட் பண்ணிருக்காரு. இன்னொரு 1 இயர்ல எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா இன்னுமே அவர் ரெண்டு மூணு ஃபைட் எல்லாம் எடுக்கிறக்கே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆக்டிவா வந்து ஃபைட் பண்ணிருக்காரு. அந்த டைம் ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் அலெக்ஸ் பெரேரா வந்துட்டு பயங்கரமா பில்டப் பண்ண முடியும். இந்த போட்டோட பிக்கஸ்ட் ஃபைட்டா கூட வந்துட்டு அவனால வந்துட்டு பில்டப் பண்ண முடியும் அந்த ஃபைட்டை. என்ன இதுலயுமே இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்படி பார்க்கும்போது 1 இயர் கழிச்சு இந்த ஃபைட்டை வந்துட்டு புக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அலெக்ஸ் பெரேரா இந்த மாதிரி நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாருன்னா அவர் வந்துட்டு தோக்காம அவரோட ஹைப்பை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அடுத்த இயர் வரைக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மைனஸே என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ் வந்து ரிட்டையர் ஆகாம இருக்கணும். ஏன்னா ஜான் ஜோன்ஸ் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளான பர்சன் தான். டக்குன்னு வந்து ஒரு ஸ்டீபே ஃபைட்டுக்கு அப்புறம் கூட வந்து ரிட்டையர் ஆக வாய்ப்பு இருக்கு. சோசியல் மீடியால அவர் சொல்றதெல்லாம் வந்துட்டு அவர் பிராக்டிக்கலா வந்து அது ஃபைட் பண்ணுவாரா எல்லா ஃபைட்டுமே அப்படிங்கிற நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சேனல்ல ஒரு கம்யூனிட்டி போல் ரிசல்ட் நடத்தியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் அலெக்ஸ் பெரேரா வச்சு ஜான் ஜோன்ஸ் தான் வந்து பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் பெரேராக்கு ஜான் ஜோன்ஸ் இருக்கிறதுல யூஎஃப்சியில ஒர்ஸ்ட் மேட்ச் அப்னு சொல்லணும். நம்ம சிரில் கான் வர்சஸ் ஜான் ஜோன்ஸ் ஃபைட் பார்த்தோம், அதோட இன்னொரு வருஷனா கூட இந்த ஃபைட் வந்து போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜான் ஜோன்ஸ் வந்து டேனியல் காமியா மாதிரி ஆளுகளையும் வந்து டேக் டவுன் பண்ணாரு. அப்படி பார்க்கும்போது அலெக்ஸ் பெரேராக்கு கிரவுண்ட்ல வந்து பெரிய வீக்னஸ் இருக்க போது ஜான் ஜோன்ஸ் மாதிரி ஒரு ஆள் கூட. என்னோட ஃபேவரட் மேட்ச் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் டாம் ஆஸ்பினால் தான் சொல்லுவேன். ஸ்டைலிஸ்டிக்காவும் இது ரொம்ப ட்ரிக்கியான ஃபைட்டா இருக்கும் ரெண்டு ஃபைட்டர்ஸுக்குமே. டாக் ஷோ தமிழ்ல இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.